சின்ன கவுண்டரில் குடம் பிடிச்சிக்கிட்டு பாரு, வடிவேலானே தெரியாது. கூண்டு விழுந்து போய் அப்போ கிழவனாக வந்தாருங்க, காசு ஏற ஏற மூஞ்சி உப்பும் சின்ன பிள்ளை நல்ல வயசான மாதிரி ஆகிட்டார். அவருக்கு அஞ்சு அறுபத்தஞ்சு அறுபத்தெட்டு ஆச்சு. இல்லை அப்போ அந்த தேவர் மகன் படத்துலாம் கூட ரொம்ப கூணல் ஒல்லி முது வளைஞ்சு கிடக்கும். ஆனால் அதுக்கப்புறமா இந்த மோதலுக்கு அப்புறமா அவர் தொடர்ச்சியாக அவர் வன்மமாகவே பேச ஆரம்பிச்சிட்டார்ல. அவரை ஒரு எதிரி மாதிரி அவர். ஆனால் மதுரையில் ரெண்டு பேரும், மதுரையில் நீனா நானா விஜயாந்தோட போட்டி போடலாமா? எவ்வளவு நல்ல மனிதர் நீ, காலடியில் உட்காந்துட்டு காலமிக்கிட்டு விட்டாள், அவர் எலும்பை கடிச்சு போட்டால் எடுத்து தின்னாள், நீ போய் அவரை தொந்தரவு பண்ணலாமா? உன்னை எப்படி கொண்டு வந்தார்? உன்னை யாராவது கிட்ட சேர்ப்பானா? நீ கூட பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் நிற்க வச்சார்ல அண்ணாலெல்லாம் எப்படி நடிக்க வச்சார்?